வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உடல்நிலை சரியில்லாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்பை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தல். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரி அணைகளிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகளில் புகுந்த தண்ணீரை வெளியேற்றும் பணி தீவிரம். பித்தளை சொம்பை இருடியம் என கூறி 25 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததாக புகார். 6 பேர் கைது. 99 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல். தீபாவளி பண்டிகை நெருங்குவதை ஒட்டி புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் ஆடு விற்பனை அமோகம். வெள்ளாடு 400 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. பழனி வரதமானதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. இன்று முதல் 115 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை தகவல். தென்காசி மாவட்டத்தில் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வெங்காயம் தொடர் மழையால் அழுகி குப்பையில் கொட்டப்படும் அவலம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் தங்கள் பள்ளி இருக்கும் நகரிலேயே முதற்கட்ட தேர்வுக்கான மையத்தை மாற்றிக்கொள்ளலாம் என சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 2025 ஆண்டுக்குள் விமானவியல் பாதுகாப்பு தளவாடங்கள் துறையில் 35,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் நல காப்பகத்தில் பிரபலங்கள் பிறந்தநாள் கொண்டாட கர்நாடக அரசு தடை விதித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தி ஜூலை 1 முதல் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நூறு கோடி தடுப்பூசி டோஸ்களை செலுத்தி இந்தியா வலுவான பாதுகாப்பு கேடயத்தை பெற்றுள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்தியாவில் 100 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. நடிகர் ஷாருக் கான் மற்றும் நடிகை அனன்யா பாண்டே வீட்டில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். உத்தரகாண்டில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 54 அதிகரித்துள்ளது. பத்தொன்பது மாதங்களுக்கு பிறகு வழக்குகளின் நேரடி விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் தொடங்கியது. ரஷ்யாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக அங்கு 1 வார காலத்திற்கு பணிபுரியும் அனைவருக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கல்வியை எளிதில் அணுகக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமும் நேரடியாகவும் வகுப்புகளை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் கொரோனா தடுப்பூசியை முன்னுரிமை அளித்து வழங்க வேண்டும் எனவும் பள்ளிகளில் காணொலி காட்சி மூலம் வகுப்புகள் நேரடியாக வழங்க வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணையின்போது 18 வயதுக்கு கீழ்ப்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்த அனுமதி இல்லை என்றும் அதற்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி முறையாக செலுத்தப்பட்டு வருகிறது என்றும் 9 முதல் 12 வகுப்புகளுக்கான ஆன்லைன் மற்றும் நேரடி வகுப்புகள் மாற்று நாட்களில் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்வியை எளிதில் அணுகக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமும் நேரடியாகவும் வகுப்புகளை நடத்தலாம் எனவும் உடல்நலம் சரியில்லாத மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் 5,40,00,000 டோஸ்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ஷெனாய் நகரில் நடைபெற்ற புற்றுநோய் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கொரோனா முற்றிலும் ஒழியவில்லை என்பதால் முகக்கவசம் அணிவது கை கழுவுவது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். நேற்றைய தினம் கூட செங்கல்பேட் மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் இந்த எடைப்பட்ட ஏரியாவில் ஹீரானந்தேட்டை அப்பார்ட்மெண்ட்டும் அப்பார்ட்மெண்ட்டில் 20 பேருக்கு 20 பேரை செக் பண்ணும்போது 15 பேருக்கு கொரோனா வந்துள்ளது. இது என்ன எடுத்துக்காட்டுனா இன்னும் சில மாதங்களுக்கு தடுப்பூசி போடும் நிலை இருந்தால் கூட நல்ல முறையில் எல்லாரும் தடுப்பூசி போட்டு நோய் தடுப்பு பண்ணால் கூட முகக்கவசம் அணியது கை கழுவதை போன்றவை தயவு செய்து கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் ரஷ்யாவில் தற்பொழுது ஏற்றுமுகமாக உள்ளது, யூகேல ஏற்றுமுகமாக உள்ளது. தற்பொழுது தமிழ்நாட்டில் எந்த ஒரு உருமாற்றம் இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால மனு முதலமைச்சர் சொல்லக்கூடிய அனைத்து அரசு வழிமுறைகள் பொது சுகாதார வல்லுநர்கள் கருத்தை பின்பற்றி தற்பொழுது கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட நமக்கு பல தளர்வுகள் அளித்த போதிலும் கடமைகள் உள்ளது. கட்டுப்பாட்டு உடன் உள்ள தளர்வுகள் மாறி கடமைகள் உடன் உள்ள தளர்வுகள் எண்ணத்தில் செல்ல வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரிக்கு தேர்வு செய்யப்பட்ட உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட 11 பேருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பணி நியமன ஆணை வழங்கினார். சென்னை கொளத்தூர், திருச்செங்கோடு, தொப்பம்பட்டி, விளாத்திக்குளம் ஆகிய 4 இடங்களில் கல்லூரிகளை தொடங்கிட கடந்த 6ஆம் தேதி அரசாணையும் வெளியானது. அதன்படி சென்னை கொளத்தூரில் எர்வின் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடப்பு கல்வியாண்டிலேயே கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படுகிறது. மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்களும் விநியோகிக்கப்படுகின்றன. மேலும் தகுதி, அனுபவம், மதிப்பெண்கள் அடிப்படையில் 9 உதவி பேராசிரியர்கள் நிபுணர் குழுவால் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பணி நியமன ஆணையை வழங்கினார். வாகன சோதனையின்போது போலீசாரிடம் சிக்காமல் இருக்க பொதுமக்கள் சிலர், போலீஸ், வழக்கறிஞர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், மனித உரிமை கமிஷன் அதிகாரிகள் போல ஸ்டிக்கர் ஒட்டி வலம் வருகின்றனர். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போலீஸ் கமிஷனர் சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி போக்குவரத்து போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு அரசு நிர்ணயித்துள்ள அளவுகளையும் மீறி படம், சின்னம், வாசகங்களுடன் நம்பர் பிளேட் பொருத்தியிருந்த 1,892 வாகன ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கி நிற்கும் வெள்ள நீரால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றர் ஆகிய 3 அணைகளிலிருந்தும் உபரிநீர் வெளியேற்றம் செய்யப்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் கரைபுரண்டு ஓடிய வெள்ளநீர்
திக்குறிச்சி, குழித்துறை, முஞ்சிறை, காஞ்சாம்புரம் உட்பட பல்வேறு கிராமங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களிலும் புகுந்தது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் முகாம்களுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டனர். 4 நாட்களாகியும் வெள்ள நீர் வடியாமல் தண்ணீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தற்போதைய நிலவரப்படி முஞ்சிறை மற்றும் பார்த்திபபுரம் கிராமங்களில் சுமார் 30 குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்பதாகவும் குடிநீர் கிணறுகளில் கழிவுநீர் நிறைந்து குடிநீர் இல்லாமல் தவித்து வருவதாக புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. வீர மரணமடைந்த காவலர்களுக்கு புகழஞ்சலி. புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். இலங்கையில் ஆரம்ப பாடசாலைகள் திறப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நாகை அருகே நெல் சாகுபடி செய்யும் வயலில் சோதனை முறையில் கேழ்வரகு சாகுபடி செய்து விவசாயி ஒருவர் அதிக லாபம் ஈட்டி வருகிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தேத்தாக்குடி தெற்கு கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் விவசாயியான இவருக்கு திருக்குவளை அருகே உள்ள மீனம்பநல்லூர் மற்றும் வாழக்கரை ஆகிய பகுதிகளில் 10 ஏக்கர் பரப்பளவு விளை நிலத்தில் நெற்பயிர் சாகுபடி செய்து வந்துள்ளார். இந்நிலையில் நெல் பயிருக்கு மாற்றாக சோதனை முறையில் மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய திட்டமிட்டு சுமார் 100 குழி விளை நிலத்தில் கேழ்வரகு பயிரிட்டுள்ளார். 110 நாட்களுடைய கேழ்வரகு தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளது. மேலும் இவர் கருப்பு கவனி, சீரக சம்பா மற்றும் மிளகு சம்பா உள்ளிட்ட நெற்பயிர் ரகங்களையும் சோதனை அடிப்படையில் பயிரிட்டுள்ளார். பழனி வரதமாநதி அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இன்று முதல் 141 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் நேரடி பாசன நிலங்களுக்கும் மறைமுக பாசனமான 18 குளங்களின் பாசன பரப்புகளுக்கும் சேர்த்து முதல் 115 நாட்களுக்கு வினாடிக்கு 25 கனஅடி வீதமும், அடுத்த 14 நாட்களுக்கு வினாடிக்கு 225 கனஅடி வீதமும், இறுதி 12 நாட்களுக்கு வினாடிக்கு 150 கனஅடி வீதமும் என தண்ணீர் இருப்பை பொறுத்து மார்ச் 3 வரை திறந்துவிடப்படும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி நெருங்குவதை ஒட்டி புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ள நிலையில் ஆடுகள் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் நடைபெற்ற கால்நடை சந்தையில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இன்று கூடிய வாரச்சந்தையில் தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் சந்தைக்கு 500க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகள், 400க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. இந்நிலையில் ஆடுகள் 200 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையானது. கடந்த வாரம் குறிப்பாக 10 கிலோ எடை உள்ள வெள்ளாடு 5500 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இந்த வாரம் 6000 ரூபாய்க்கு விற்பனையானது. மேலும் வெள்ளாடு மற்றும் ஆட்டுக்கிடா 400 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையானது. மொத்தமாக ஆடுகள் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை நெருங்குவதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் எனவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகேயுள்ள ஆனைமலை புலிகள் காப்பக மூணாறு சாலையில் இரவு நேரங்களில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. வனப்பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதால் கொசு மற்றும் பூச்சிகள் தொல்லையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள யானைகள் இரவு நேரங்களில் உலா வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். குட்டிகளுடன் சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் யானைகள் சாலையின் நடுவிலும் நீண்ட நேரம் நிற்பதால் போக்குவரத்தும் பாதிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் வாகன ஓட்டிகள் முடிந்தவரை இரவு பயணங்களை தவிர்க்கவும் எச்சரிக்கையுடன் பயணிக்கவும் வாகன ஓட்டிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் வங்கிக் கிளையிலிருந்து சென்னை ரிசர்வ் வங்கிக் கிளைக்கு அனுப்பிய பழைய நோட்டுகளில் கள்ள நோட்டுகள் இருந்ததால் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் ஸ்டேட் வங்கிக் கிளையிலிருந்து கிழிந்த மற்றும் சேதமடைந்த ரூபாய் நோட்டுகள் சென்னை ரிசர்வ் வங்கிக் கிளைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவற்றை கடந்த செப்டம்பர் 22 சென்னை ரிசர்வ் வங்கி ஊழியர்கள் ஆய்வு செய்தனர்.
அதில் 500 ரூபாய் நோட்டு ஒன்றும் 300 ரூபாய் நோட்டும் கள்ள நோட்டுகளாக இருந்துள்ளது. இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் அலுவலகத்திற்கு சென்னை ரிசர்வ் வங்கி கிளை மேலாளர் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரியலூர் நகரில் உள்ள ஆர் சி நிர்மலா காந்தி நடுநிலை பள்ளி அருகே கடந்த 2003 ஆண்டு முதல் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வந்தது. பள்ளி அருகே டாஸ்மாக் கடை இருப்பதாக கூறி பள்ளியில் படிக்கும் மாணவி இளந்தென்றல் மற்றும் அவரது சகோதரர் கடந்த திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என மனு அளித்தனர். இதனையடுத்து அக்கடையை மூட ஆட்சியர் ரமண சரஸ்வதி உத்தரவிட்டதன் பேரில் அக்கடையிலிருந்து மதுபானங்களை அதிகாரிகள் லாரியில் ஏற்றி பெரம்பலூரில் உள்ள கிடங்கிற்கு எடுத்துச் சென்று கடையை மூடினர். இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் பணியின்போது உயிர்நீத்த காவலர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் காவலர் வீரவணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவலர் நினைவு தூணில் முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணய்யா, ஏடிஜிபி அனந்தமோகன் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நாடு முழுவதும் பணியின்போது உயிர்நீத்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 21 குண்டுகள் முழங்க வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இலங்கை முழுவதிலும் ஆரம்ப பாடசாலைகள் 6 மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த பாடசாலைகள் ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு பின்னர் திறக்கப்பட்டுள்ளன. முதல் நாள் என்பதால் பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைவாகவே இருந்தது. இதனிடையே ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து 100 நாட்களுக்கு மேலாக ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பினை மேற்கொண்டுள்ளனர். மதுரை பிபி குளத்தில் இயங்கும் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் உள்ள சிறார்களை செப்டிக் டேங்க் தொட்டியை சுத்தம் செய்ய வைத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறார்கள் செப்டிக் தொட்டியை சுத்தம் செய்யும் காட்சி இணையத்தில் வைரலான நிலையில் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் உத்தரவின் பேரில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரி கணேசன் தலைமையிலான குழு ஆதரவற்றோர் இல்ல ஊழியர்கள், சிறார்கள் உள்ளிட்டோரிடம் முதற்கட்ட விசாரணையை நடத்தினர். முடிவில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை சுமார் 27 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3வது ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதையில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இன்ஜினை இயக்கி ரயில்வே அதிகாரிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் சோதனை ஓட்டத்தை துவங்கினர். இந்த நிலையில் 3வது ரயில் தடத்தை ரயில்வே பாதுகாப்பு கமிஷனர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மோட்டார் டிராலி வாகனத்தில் தாம்பரம் முதல் கூடுவாஞ்சேரி வரை சென்று சோதித்து பார்த்தார். புதுக்கோட்டையில் ஆலவயல் பாறை பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகரின் ஆலவயல் பாறை பகுதியில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. ஆனால் இப்பகுதியில் முறையான சாலை வசதி, குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு வசதி, சுகாதாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பகுதியில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி சேரும் சகதியுமாக மக்கள் நடப்பதற்கே பெரும் சிரமம் ஏற்படுவதுடன் பன்றிகளின் தொல்லைகளும் அதிகரித்து நோய் பரவும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தங்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உயிருக்கு போராடும் ஆசிரியர் குணமடைய வேண்டி பள்ளி மாணவர்கள் கூட்டு பிரார்த்தனை செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தோளூர் கிராமத்தைச் சேர்ந்த பஞ்சவர்ணம் இருளாயி தம்பதியரின் மகன் ராஜசேகர். இவர் பரமக்குடியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து அவர் பணிபுரியும் பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் ராஜசேகர் விரைவில் குணமடைய வேண்டி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ராஜசேகர் குணமடைய மருத்துவ சிகிச்சைக்கு உதவிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பள்ளி மாணவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து உயிருக்கு போராடும் ஆசிரியர் குணமடைய வேண்டி பள்ளி மாணவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் ஒன்றிய அலுவலகத்தை தாத்தியம்பட்டி கிராம மக்கள் முற்றுகையிட்டு கிணற்றை மூடக்கோரி மனு அளித்தனர். இந்த கிராமத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்னர் தோண்டப்பட்ட கிணறு தற்போது பயன்பாட்டில் இல்லாமல் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதில் ஆடு கோழி தவறி விழுந்து இறப்பதுடன் கழிவுகள் நிரம்பி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த கிணற்றை மூட வேண்டும் என்று 20 ஆண்டுகளாக கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கிணற்றை ஆய்வு செய்த அதிகாரிகள் உடனடியாக மூட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் அந்த உத்தரவை ஒன்றிய அதிகாரிகளோ ஊராட்சி மன்ற நிர்வாகமோ செயல்படுத்தவில்லை. இந்த நிலையில் கிராம மக்கள் ஒன்று கூடி ஓமலூர் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கிணறு மூடப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வெற்றி பெற்ற 17 கவுன்சிலர்களை குடும்பத்தோடு சுற்றுலா அழைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஊராட்சி மன்ற தேர்தல் முடிந்த மறுதினம் காலை முதலே 13 முதல் 17 உறுப்பினர்களை அந்த பகுதியில் வெற்றி பெற்ற திவ்யா என்பவரின் ஆதரவாளர்கள் வேனில் ஏற்றி குடும்பத்துடன் சுற்றுலாவுக்கு கொடைக்கானல் அழைத்து சென்றுள்ளனர். இதனையடுத்து பதவியேற்பு விழாவிற்கு 3 வேன்களில் அழைத்து வந்து பதவியேற்க செய்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது குண்டார அணைப்பகுதிக்கு அருகே உள்ள தனியார் சொகுசு ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் திவ்யா ஒன்றிய குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் இந்த சுற்றுலாவை முடித்து அனுப்பப்படுவார்கள் என சொல்லப்படுகிறது. காரைக்காலிலிருந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் மற்றும் திருச்சி தஞ்சைக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் குடிநீர் விநியோகத்திற்காக குழி தோண்டப்பட்டு குழாய்கள் பொருத்தப்பட்டது. இப்பணிகள் முடிவடைந்து 1 மாதமாகியும் குழி மூடாமல் பேரிக்கார்டு வைக்கப்பட்டிருந்ததால் பொதுப்பணித்துறையினரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோட்டைப்பாடி பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்கிற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் அவருடைய நண்பருடன் சென்று கொண்டிருந்தபோது அந்த பள்ளத்தில் விழாமல் இருக்க வாகனத்தை திருப்பிய போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே சூர்யா உயிரிழந்தார். அவரின் நண்பர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனவே மாவட்ட நிர்வாகம் குழிகள் உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. ஆபத்தை உணராமல் அசட்டையாக பயணிக்கும் மாணவர்கள் தென்பெண்ணை ஆற்றில் பிரத்யேக மீட்பு பயிற்சி, காக்கும் காக்கிகளுக்கு வீரவணக்க பாடல் வெளியீடு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ₹1500 பித்தளை செம்பை இருடியம் என நம்பி 25 லட்சத்தை இழந்தவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். கேரளாவைச் சேர்ந்த இருவர் அளித்த புகாரின் பேரில் கோவை கருமத்தம்பட்டி அருகே உள்ள செட்டிப்பாளையம் பகுதியில் இருந்த 6 பேர் போலி இருடியம் விற்பனை செய்ததாக கைது செய்யப்பட்டனர். இவர்கள் 6 பேரும் இருடியம் விற்பனையாளர், சோதனையாளர், வாங்குபவர்கள் போல் நடித்து ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம், கேரளாவைச் சேர்ந்தவர்களிடம் இருடியம் தருவதாக கூறி 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததும் மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக 99 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள ரூபாய் நோட்டுகள், ஆயுதங்கள் உள்ளிட்டவை வைத்திருந்ததாகவும் கூறியுள்ளார். இதில் முருகேசன், தினேஷ்குமார் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் கேரளாவைச் சேர்ந்த நபரை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். தென்காசி மாவட்டத்தில் விளைவிக்கப்பட்ட வெங்காயம் மழையால் அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் சுமார் 500 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களில் வெங்காயம் பயிரிட்டிருந்தனர். கடந்த 10 தினங்களாக இப்பகுதியில் பெய்த மழையால் வெங்காயத்தின் வெளிப்புறம் அழுகிய நிலையில் உள்ளது. மேலும் 250 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்களில் பயிரிடப்பட்ட வெங்காயம் தண்ணீரில் மூழ்கியதால் பறிக்க முடியாமல் அப்படியே விடப்பட்டுள்ளது. அழுகிய வெங்காயத்தை சுந்தரபாண்டியபுரம் சுரண்டை செல்லும் வயல்வெளி சாலை ஓரத்தில் கொட்டப்பட்டுள்ளது. நிறைய அழுவலும் மழை காரணம் 10 நாள் மழை காரணம்னால நிறைய அழுவல் அது நிறைய பெய்யுது. இதுக்காண்டி நாங்கள் எதுவும் செய்ய முடியலை. இதாக நெல் அந்த இதெல்லாம் கொள்முதல் பண்ணுதாங்க அரசாங்கத்திலேருந்து. நான் எங்களுக்கு இந்த பல்லாரியும் கொள்முதல் பண்ணதுக்கு ஏதாவது செய்யணும். கடலூரில் ஓடிக்கொண்டிருக்கும் பேருந்தில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்து வருவது பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் கவலையை ஆழ்த்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியிலிருந்து கோழியனூர் செல்லும் அரசு பேருந்தில் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடியும் அதில் இறங்கி இறங்கி ஏறும் காட்சிகளை காரில் சென்ற ஒருவர் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. இதுபோன்ற செயல்களில் மாணவர்கள் ஈடுபடும்போது பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் கண்டிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் தீயணைப்பு துறை மற்றும் மீட்புத் துறையில் 15 நிலையங்கள் இருக்கிறது. இதில் 200 மேற்பட்ட வீரர்கள் உள்ளனர். தீயில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்க அவர்கள் ஏற்கனவே பலர் சிறப்பு பயிற்சி பெற்றுள்ள நிலையில் தற்போது வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டாலும் ஆழமான நீரில் சிக்கிக் கொண்டாலும் உயிருடன் மீட்டு வரும் பிரத்யேக பயிற்சிகள் 20 வீரர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடலூர் தென்பண்ணை ஆற்றின் ஆழமான நீரில் 20 வீரர்களும் பல மணி நேரம் உள்ளே சென்று மீண்டும் வெளியே வந்தனர். தொடர் பயிற்சியால் வருகிற வடகிழக்கு பருவமழையில் கடலூர் மாவட்டத்தில் நீரில் சிக்கி உயிரை இழக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கையாக வீரர்கள் குழு தற்போது தயார் செய்யப்பட்டு வருகிறது. காவலர் வீரவணக்க நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் வீரவணக்க பாடல் வெளியிடப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி பெண் காவலர் சசிகலா என்பவர் எழுதி தானே பாடிய பாடலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் வெளியிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் முக்கிய வீதிகளில் குப்பைகள் அகற்றப்படாததால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள சாந்தநாதபுரம், நிஜாம் காலனி, மார்த்தண்டாபுரம், அசோக் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக குவிந்த குப்பைகளை நகராட்சி நிர்வாகம் அப்புறப்படுத்தாமல் சாலையோரங்களில் குப்பைகள் மலைபோல் குவிந்து வருகிறது. மேலும் தற்போது புதுக்கோட்டை நகர்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் குப்பைகள் நனைந்து அதிலிருந்து துர்நாற்றம் வீச தொடங்கியுள்ளது. இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோடு அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நாள்தோறும் குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுக்கோட்டை நகர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நடுக்குப்பம் கிராமத்தில் உள்ள பூ வியாபாரியான பிரபு என்பவர் தனது பூர்வீக சொத்து பிரிப்பது தொடர்பாக பட்டா வழங்க கோரி அந்த கிராம நிர்வாக அலுவலர் ஸ்ரீனிவாசனிடம் மனு அளித்துள்ளார். இது சம்பந்தமாக விஏஓ ஸ்ரீனிவாசன் அவரிடம் 10,000 வரை பணம் லஞ்சமாக கேட்டு அலைகழித்ததாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த பிரபு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து ஆரணி வருவாய்த்துறையினர் விஏஓ ஸ்ரீனிவாசனிடம் விசாரணை மேற்கொண்டதை அடுத்து அவரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்து ஆரணி கோட்டாட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
மணப்பாறை அருகே வங்கியில் நூதன முறையில் தம்பதியினரிடமிருந்து 1,12,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த துவரங்குறிச்சியில் உள்ள ஒரு வங்கியில் சின்னசாமி என்பவர் தனது மனைவியுடன் அடகு நகையை மீட்க வந்துள்ளார். இது தொடர்பாக காத்திருந்த அவர்களிடம் அந்த வங்கியின் பணியாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் சின்னசாமியை அஞ்சலக படிவம் பெறுவதற்காக வெளியில் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து தனியாக இருந்த அவரது மனைவியிடம் நகை மீட்க உதவி செய்வதாக கூறி அவரிடமிருந்து 1,12,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் திரும்பி வந்த சின்னசாமி தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்து காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏதும் இல்லாத நிலையில் இதே வங்கியில் இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி நடப்பதாகவும் வங்கி நிர்வாகம் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பில் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாகவும் மண்டல அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்தி வங்கியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வாணியம்பாடி அருகே நள்ளிரவில் கோவில் பூட்டை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த மேல்பள்ளிப்பட்டு பகுதி பெருமாள் கோவிலில் கொள்ளையர்கள் 2 பேர் இரவு கோவில் உண்டியலை உடைத்து திருட முயற்சி செய்தபோது அந்த கிராம மக்கள் அவர்களில் ஒருவனான பிரசாந்த் என்பவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து அவனிடம் விசாரணை செய்த போலீசார் அவனுடைய கூட்டாளியான பாலு என்பவனையும் கைது செய்தனர். இதையடுத்து திருடி சென்ற உண்டியலை கைப்பற்றி கிராம மக்களிடம் ஒப்படைத்த காவல்துறையினர் கொள்ளை குறித்து இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆர்எஸ் மங்கலம் அருகே பருத்திச் செடிக்குள் புகுந்த 2 10 அடி நீள பாம்புகள் தீயணைப்புத் துறையினரால் லாவகமாக மீட்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அடுத்த ஊர்ணங்குடி சாலையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பருத்திச் செடிகளுக்குள் பாம்புகள் உள்ளே புகுந்துள்ளன. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 10 அடி நீளமுள்ள 2 பாம்புகளை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாவகமாக மீட்டு வனப்பகுதிக்கு கொண்டு சென்றுவிட்டனர். அதிகாரிகள் பாம்புகளை பிடித்த நிகழ்வை அப்பகுதியினர் ஆர்வத்துடன் பார்த்து வியந்தனர். நாகையை தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு 30ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு அதனை கொண்டாடும் விதமாக 1,200 மாணவர்கள் இணைந்து பிரம்மாண்ட நகர்வு ஓவிய உலக சாதனை முயற்சி செய்துள்ளனர். நாகை 30ஆம் ஆண்டு விழா கடந்த 18ஆம் தேதி முதல் கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் 4ஆம் நாளான இன்று இஜிஎஸ் பிள்ளை தனியார் கல்லூரி சார்பில் பிரம்மாண்ட நகர்வு ஓவிய உலக சாதனை படைக்கும் முயற்சி நடைபெற்றது. 1.5 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பளவு கொண்ட மைதானத்தில் 1,200 கல்லூரி மாணவர்கள் நாகை 30 என நகரும் ஓவியமாக நகர்ந்து காட்டி உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இறுதி நாளான நாளை பட்டிமன்றம் பரிசளிப்பு விழா கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நிறைவு பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 21ஆம் தேதி உலக அயோடின் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் செட்டிக்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் சிவசந்திரன், வட்டார மருத்துவர் மகாலட்சுமி, வட்டார மேற்பார்வையாளர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அயோடின் பற்றாக்குறையால் ஏற்படும் குறைபாடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதேபோல மயிலாடுதுறையில் உள்ள ஞானாம்பிகை அரசினர் பெண்கள் கலைக் கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் லலிதா தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பரிசு வழங்கினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை ஏற்றி வந்த பார்சல் லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் லாரியிலிருந்து 75% பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. ஓமலூர் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து குறித்து ஓமலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலத்தில் விவசாய உர உற்பத்தி கூட்டுறவு நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட நானோ நைட்ரஜன் யூரியா திரவ உரத்தின் முதல் தொகை இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தது.
சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பற்ற உயர்ரக பசலை வகையான இந்த திரவ பசலையானது பயிருக்கு தேவையான நைட்ரஜன் போஷாக்கை திறம்பட பெற்றுக் கொடுக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் IFFCO நிறுவனத்தினால் நானோ தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த திரவ பசலையில் காணப்படும் நைட்ரஜன் கூறுகள் நேரடியாக தாவர இலைகளால் உறிஞ்சப்படுகிறது. பெரம்பலூரில் காவலர் வீரவணக்க நாளை முன்னிட்டு பெரம்பலூர் ஆயுதப்படை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த நினைவு தூண் முன்பு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர். உடுமலை அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணியாற்றி வந்த ஜோதிமணி என்பவர் பிரசவத்திற்கு வந்த பெண்ணுக்கு உடனடி சிகிச்சை அளிக்காத நிலையில் குழந்தை இறந்து பிறந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் ஜோதிமணி கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த இலவச வீடு கட்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கட்டுமான தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேனியிலிருந்து போடி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் நெடுஞ்சாலைத்துறையினரால் அகற்றப்பட்டு வருவதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் போடியிலிருந்து மதுரை மூணார் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் சாலையோரங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகளும் கடைகளும் கட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் சாலை விரிவாக்க திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதால் ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் JCP இயந்திரம் மூலம் அகற்றினர். ஆக்கிரமிப்பை அகற்றும்போது அசம்பாவிதத்தை தவிர்க்க சுமார் 50 மேற்பட்ட காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டனர். ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிறுத்தம் அருகே மீனவர்கள் மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மீனவர் ராஜ்கிரணை கொன்ற இலங்கை அரசு மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொல்லப்பட்ட இந்திய மீனவர் ராஜ்கிரண் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் ரயில்வே பாலத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் திருச்செந்தூர் செல்லும் சாலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ரயில்வே தரைப்பாலம் கட்டப்பட்டது. கடந்த 2 தினங்களாக வள்ளியூரில் பரவலாக பெய்த மழையால் ரயில்வே பாலத்தில் தண்ணீர் தேங்கியது. மழைநீர் வடியாததால் வாகனத்தில் செல்வோர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே தேங்கி நிற்கும் மழைநீரை அப்புறப்படுத்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் நகரில் சாலைகளில் அச்சுறுத்தும் வகையில் அதிவேகமாக சென்ற ஆம்புலன்ஸ்கள் மீது வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சில தனியார் ஆம்புலன்ஸ்கள் கரூர் நகர சாலைகளில் அதிக வேகமாக செல்வதாகவும் சிலர் உரிமமின்றி செல்வதுமாக புகார்கள் வந்ததை அடுத்து அதனை கண்காணித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 1959 ஆண்டில் லடாக் பகுதியில் சீன ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலில் வீர மரணமடைந்த காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21 வீர வணக்க நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதன்படி உயிரிழந்த 377 பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.